हाय फ्रेंड्स वेलकम टू स्पाइस वर्ल्ड இன்னைக்கு வந்து நாம கோங்குர புளியோதரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம பொதுவாவே புளியை வச்சு தான் புளியோதரை பண்ணுவோம் இது வந்து புளிக்கு பதிலா நம்ம இந்த கோங்குர லீவ்ஸ் வச்சு புளியோதரை பண்ணப் போறோம் இது ரொம்ப டிஃபரண்டான டேஸ்ட்ல இருக்கும் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்க்கறேன் சேர்த்து அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மொள்ளமா ஃப்ரை பண்ணலாம் இப்போ நான் இதில ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாவும் சேர்க்கறேன் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுக்கலாம் இப்போ 4 காஞ்ச மிளகாவும் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளும் சேர்த்து நல்லா வறுக்கறேன் இந்த வெள்ளை எள்ளு சேர்க்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதை எடுத்து நம்ம மிக்ஸில பவுடர் பண்ணி பக்கத்துல வெச்சிரலாம் இப்போ வேற ஒரு கடாயில நான் ஒரு கட்டு கோங்குர லீவ்ஸ் எடுத்துட்டு காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி இதில் போட்டு வதக்கிறேன் இதுக்கு எண்ணெயும் தேவையில்லை அப்படியே வதக்கிடலாம் பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நல்லா சாஃப்டானோ இது நல்லா இது மாதிரி வந்த பிறகு நம்ம இதில் மிக்சியில் போட்டு அரைச்சி பக்கத்தில் வச்சிடலாம் இப்போ ஒரு வேறு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் நான் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் 1 ஸ்பூன் உளுந்தும் ஒரு 2/2 ஸ்பூன் வேர்க்கடலையும் ஒரு 2 ஸ்பூன் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கிறேன் இது ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுக்கணும் இப்போ இதில நான் ஒரு 2 பச்சை மிளகாவை நீட்டமாக கட் பண்ணி சேர்க்குறேன் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன் இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு 3 வச்சுட்டுக்கு பெருங்காயமும் சேர்க்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கோங்குர பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதோட கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்க்குறோம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும் இதில் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பவுடர் அதையும் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நான் இதில் ஒரு 200 கிராம்ஸ் ரா ரைஸ் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் சாதத்தை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடணும் நம்ம இப்போ ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுட்டு நல்ல மொல்லமாக கலந்து விட்டுடலாம் பார்த்தீங்களா இது மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் போதும் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட கோங்குர புளியோதரை ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ